ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7க்கான நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு காட்டன் டே அக்டோபர் 7 அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினம் வந்து எதுக்காக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தியோட உற்பத்தி வந்து அதிகரிக்கும், அதோட ஏற்றுமதி வந்து அதிகரிக்கும், பருத்தியோட முக்கியத்துவத்தை குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த வேர்ல்டு காட்டன் டே அக்டோபர் 7 அனுசரிக்கப்படுகிறது. இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் காட்டன் ஃபேர் அண்ட் சஸ்டனபிள் ஃபார் ஆல் ஃப்ரம் ஃப்ரேம் டு ஃபேஷன். இதுதான் இதோட தீம். என்ன அப்படின்னா பருத்தியை வந்து அனைவருக்கும் நியாயமானதாகவும் நிலையமானதாகவும் ஆக்குதல், பண்ணையிலிருந்து ஃபேஷன் வரை. அதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ நிதிக்குழு கூட்டம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து நடக்குது. இதில் ரிசர்வ் ரேட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விதத்தில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளோ 6.50% ஏற்கனவே இருந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நடப்பு நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ இருக்குன்னா 6.5% வந்து பொருளாதார வளர்ச்சி இருக்குது. பணவீக்கம் எவ்வளோ இருக்குன்னா 5.4% இருக்குது. இதிலேருந்து நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆர்பிஐ நிதி கொள்கை குழு கூட்டம் வந்து மும்பையில் வந்து நடக்குது. வட்டி விதத்துக்கு எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லி ரிசர்வ் ரேட் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் புதுமை பித்தன் நினைவு விருது 2022. இது வந்து ரெண்டு பேத்துக்கு வந்து இந்த விருதுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த இவங்க ரெண்டு பேத்துக்கும் விருது வந்து வழங்கப்பட இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. எந்த அமைப்பு வந்து விருது வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்க விலக்கிய இலக்கிய அமைப்பு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுமை பித்த நினைவு விருது வந்து வருகிறாங்க. இதோட பரிசு தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையாம். யார் ரெண்டு பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆய்வறிஞர் போ வேலுசாமி, இன்னொன்று வந்து எழுத்தாளர் சு தமிழ் செல்வி. ஆய்வறிஞர் போ வேலுசாமி அப்படின்னா இவர் கட்டுரை, விமர்சனம், ஆய்வு, உரையாடல், வரலாற்று என்ற கற்பிதம், கோவில், நிலம், சாதி இதெல்லாமே இவரோட படைப்புகள். சு தமிழ் செல்வி இவங்க வந்து சிறந்த மானுடலவியல் எழுத்தாளர். இவரோட படைப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை படைப்புகள், கீதாரி, கற்றாழை மாணிக்கம் இதெல்லாமே இவரது படைப்புகள். இதில் என்ன இதிலேருந்து நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன் நினைவுறதுக்கு ரெண்டு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. யார் அப்படின்னா போ வேலுசாமி ஒருத்தவங்க, இன்னொன்று வந்து சு தமிழ் செல்வி. இந்த விருதை வந்து யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்க விலக்கிய இலக்கிய அமைப்பு தான் இந்த விருது வழங்குறாங்க. எவ்வளோ பரிசு தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023க்கான நோபல் பரிசு வாங்குறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கான நோபல் பரிசு யார்னா நர்கீஸ் முகமதி. இவங்க வந்து ஈரானோட பெண் உரிமை ஆழ்வர்கள் தான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நர்கீஸ் முகமதி. இவங்க வந்து அமெரிக்கா நாட்டை சேர்ந்த அமெரிக்காவை சேர்ந்த 19வது பெண், ஈரானை சேர்ந்த 2வது பெண் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பெண்கள் மீதான ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் அதுக்கப்புறமேட்டு இருந்து ஜனநாயகத்தை வலியுறுத்தும் போராடி வருவது தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்கீஸ் முகமதி. இவங்க வந்து 13 டைம் வந்து இவங்களை சிறையில் அடிச்சிருக்காங்களா. 31 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை மற்றும் 134 கசடி வந்து வாங்கியிருக்காங்களா. இதில் நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா 2023க்கு அமெரிக்கான நோபல் பரிசு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நர்கீஸ் முகமதி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது முயஸ். இவர் வந்து மாலத்தீவு நாட்டோட புதிய அறிவதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதான் யார் அப்படின்னா முகமது முயஸ். இவர் வந்து நவம்பரில் பொறுப்பேற்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இவர் வந்து சீனாவோட ஆதரவாளர் தான் யார்னா இந்த முகமது முயஸ். முன்னாள் மாலத்தீவு நாட்டோட அதிபராக இருந்தவர் யார் அப்படின்னா முகமது சோலிக்கம். இதில் வந்து நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முகமது முயஸ் வந்து மாலத்தீவு நாட்டோட புதிய அதிபராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இவர் வந்து நவம்பர் வந்து பொறுப்பேற்க உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிசா பாலு வந்து இந்த தினத்தில் வந்து மறைஞ்சிட்டார். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலியல் மற்றும் தமிழர் வரலாற்று ஆய்வாளர் தான் யார்னா ஒரிசா பாலு. இவரோட பூர்வீகம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி உறையூரில் இருக்குது. இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபால சுப்பிரமணி தான் இவரோட இயற்பெயர். இவர் வந்து கடல் ஆமைகள் வழித்தடத்தை பின்பற்றி கடல் தமிழ் கடலோடிகள் உலகம் முழுவதும் பயணித்த ஆய்வு வந்து மேற்கொண்டிருப்பார். கடல்சார் தொன்மை அதன் வழியே தமிழ் மரபுகள், குமரிக்கண்டம், லெமுரியா கண்டம் தொடர்பான ஆய்வு வந்து மேற்கொண்டிருப்பார். என்ன தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிசா பாலு இன்றைய தினத்தில் வந்து மறைஞ்சிருப்பார். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலியல் மற்றும் தமிழர் வரலாற்று ஆய்வாளர் தான் இவர். இவரோட இயற்பெயர் என்ன சிவபால சுப்பிரமணி. ஒரு ரீகேப் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு வேர்ல்டு காட்டன் டே அக்டோபர் 7 வந்து அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஐ நிதி கொள்கை குழு கூட்டம் எங்கே நடக்குது அப்படின்னா மும்பையில் நடக்குது. ரெபோ ரேட்னா அந்த கடன்கள் மீதான வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. புதுமை பித்தன் நினைவு விருது 2022 ரெண்டு பேத்துக்கு வந்து வழங்கப்பட இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கு அப்படின்னா போ வேல்சாமி, இன்னொன்று வந்து சு தமிழ் செல்வி. இவங்க ரெண்டு பேத்துக்கும் புதுமை பித்தன் நினைவு விருது வந்து 2022 வழங்கப்பட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எந்த அமைப்பு வந்து இந்த விருது வந்து வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலக்கிய இலக்கிய அமைப்பு அமெரிக்கா நடக்குது. அமெரிக்கா அவங்க தான் இவங்களுக்கு வந்து வழங்குறாங்க. எவ்வளோ பரிசு தொகை கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2023 அமெரிக்கான நோபல் பரிசு வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்கீஸ் முகமதிக்கு 2023க்கான அமெரிக்கான நோபல் பரிசு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் முகமது முயஸ் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலத்தீவு நாட்டோட புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் முகமது முயஸ். இவர் வந்து நவம்பரில் பொறுப்பேற்கிறதா சொல்லியிருக்காங்க. முன்னாள் அதிபராக இருந்தவங்க யார் மாலத்தீவு நாட்டினா முகமது சோலிக் தான் முன்னாள் அதிபராக வந்து இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒரிசா பாலு வந்து மறைஞ்சிருப்பார். இவர் வந்து கடலியல் மற்றும் தமிழர் வரலாற்று ஆய்வாளர் தான் ஒரிசா பாலு. இவரோட இயற்பெயர் என்னன்னா சிவபால சுப்பிரமணி. இவர் வந்து நிறைய ஆய்வுகள் வந்து மேற்கொண்டிருப்பார். இப்போ நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு
ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ நிதிக்குழு கூட்டம் வந்து எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஆர்பிஐ நிதிக்குழு கூட்டம் வந்து எந்த இடத்துல வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன தினம் வந்து அக்டோபர் 7 இன்றைக்கி என்ன தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கான நோபல் பரிஸ் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அமெரிக்கான நோபல் பரிஸு யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.